வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். குரு குரு பலம் உள்ள உலகம் இல்லாத உலகம் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன். டாக்டருக்கு ஜூரம் வர்றது இல்லையா, அதை போல் ஜோசியருக்கே குரு பலம் இல்லை பொய்யால். இது ரெக்கார்டு பட்டனை டச் பண்ணாமே பேசி முடிச்சாச்சு. இதுதான் வந்து குருவுடைய, குருனாலே வந்து மெமரி, அதே போல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ். குரு வந்து இதயத்துக்கு காரகம். இதயங்கிறது ஒரு பம்பிங் ஸ்டேஷன். இப்போ உங்கள் ஊரில் வந்து தண்ணி சப்ளை பண்ணக்கூடிய பம்பிங் ஸ்டேஷன் சரியாக ஒர்க் ஆகலைன்னு நீங்கள் என்ன மேடான பகுதிக்கெல்லாம் தண்ணி போய் சேராது, அங்கே அவதிப்பட வேண்டியதான். அப்புறம் வந்து இப்போ காளி குடங்களோட போராட்டம், வன்முறை வெடித்தது, போலீஸ் தடியடி, இது வரைக்கும் போயிடும். அப்படி இருக்கும்போது மூளைக்கு ரத்தம் எட்டலைன்னா என்னாகும், மற்ற பார்ட்டுக்கு எட்டலைன்னா பரவாயில்ல, திமிர் பிடிச்சி போச்சு, கையை காலை உதறலாம், இல்லை பேட்டரிக்கு சர்க்குலேஷன் இல்லை, அது ஏதோ மருந்து மாயம் இதெல்லாம் இருக்குது. மூளைக்கு எட்டலைன்னு வைங்க, 1, 2, 3, 4 செகண்ட்ஸ் தான் மயக்கம் போட்டு சொத்து விழுந்துடும். வந்து மூளைக்கு ரத்தம் சரியாக பாயலன்னு வைங்க, எங்கே இருந்து மெமரி? அதே போல் முகம் வந்து மனித குலம் இவ்வளோ மேன்மை அடைந்ததுக்கு காரணமே என்னடான்னா, நாம் வந்து நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தது தான். இப்போ மற்ற மிருகங்கள் எல்லாம் படுக்கை வாட்டில் சஞ்சரிக்குது, அது நாம் தான் வந்து எப்படியும் பேலன்ஸ் பண்ணி ரெண்டு காலால் நடக்கிறோம். இப்போ அதனால் வந்து ஏற்பட்ட பரிணாம மாற்றம் என்னடான்னா, மூளையில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி நம்முடைய தலைமொழியை விட மெல்லிய இரத்த குழாய்கள் அங்கே இருக்குது. அதனால தான் நமக்கு வந்து இத்தனை சூட்சும புத்தி வந்துடும். இது மாட்டு மூளைகளுக்கு வராது, அது வேற கதை. அதுவும் வந்து இந்த சிறசாசனம்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து காட்டு மிராட்டித்தனம். அது வந்து எப்போ ஒரு தடவை ஒரு அதிர்ச்சி வைத்தியம் போல செய்யலாம், மற்றபடி தொடர்ந்து செய்தால் மாட்டு மூளை தான், மாட்டு மூத்திரம்தான். அது ஒரு பக்கம் குருபம் இல்லாதவங்க வந்து பங்க்ஷனாக இருக்க முடியாது, அதனால ஒரு அரை மணி நேரம் முன்கூட்டி போகலாம். ஒன்று அடுத்தது ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வரும் எப்படியும், அதனால் வந்து சிக்கனம் சிக்கனமாக பிளான் பண்ணிக்கணும். அதே போல் குருன்னா கோல்டு, கோல்டு வந்து மார்ட்கேஜ் பண்ண வேண்டி வரும். இப்போ அந்த நேரத்துக்கு உங்களுக்கு வேணும்னா தோணலாம், என்ன 2-3 நாளில் ரிலீஸ் பண்ண போனாலும் அப்படின்னு நினைக்காதீங்க. எப்படியும் ஒரு வருஷம் மீட்க போகிறதில்லை அப்படிங்கிற ஒரு அசம்ஷனோட குறைஞ்ச வட்டி அரசுடைமை ஆக்கப்பட்ட வங்கி அப்படி போகலாம். அடுத்தது வந்து இந்த குரு கிரகம் வயிற்றுக்கும் காரணம். அதை நான் ஏற்கனவே சொன்ன, குருபலம் இல்லாதவன் பஞ்சுலாக இருக்க முடியாது. அது பஞ்சுலாக இல்லாதவன் வேலைக்கு எப்படி திங்க முடியும்? வேலைக்கு திங்கலன்னா வந்து கேஸ் பாம் ஆயிடும். அங்கேருந்து மற்றதெல்லாம் பசியின்மை, அஜீரணம், மலச்சிக்கல் இப்படி போயிடும். இப்படி நமக்கு குருபலம் இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கிட்டு, குருபலம் இல்லையா சரி இப்படி போகணும், அதை விட்டு போட்டு பழைய ஞாபகத்தில், அதாவது போன வருஷம் குரு நமக்கு அனுகூலமாக இருந்திருக்கும், நாம் வந்து உட்டாலக்கடி பட்டாபிக்கெல்லாம் கூட அட்வான்ஸ் பண்ணியிருப்போம், அவனை ஒழுங்காக வேலை செய்து கொடுத்துருப்போம். ஆனால் குரு சரியில்லாத நேரத்தில் நீங்கள் வந்து எப்படியாப்பட்ட கன் பார்ட்டிக்கு ஆர்டர் பண்ணாலும் வேலை நடக்காது. நிறைய மேட்டர் இருக்குது, இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூர்லேருந்து முருகேசன்.